தெலுங்கு நடிகைகளுக்கு எதிராக தெலுங்கு திரையுலகத்தில் நடந்துட்டு வர பிரச்சனைகளை பற்றி வெளில கொண்டு வந்த நடிகை ஸ்ரீரெட்டி இப்போ அறநிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இவங்களை பற்றியான நியூஸ் தான் ஐபிஎல்லை விட ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. கோலிவுட்டை ஆட்டி படைச்ச சுவிட்சி லீக்ஸ் மாதிரியே இப்போ டோலிவுட்டை ஸ்ரீ லீக் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். தெலுங்கு பட வாய்ப்பு கேட்டு வர நடிகைகளை படுக்கைக்கு கூப்பிட்ற பிரபலங்களோட பேர் எல்லாத்தையுமே ஸ்ரீ லீக்ஸ்ங்கிற பேரில் வெளியிடுவேன்னு தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி மிரட்டியிருக்காங்க. ஸ்ரீ லீக்ஸ் பக்கத்தில் முதல்ல அரைகுறையோட ஒருத்தர் ஃபோட்டோ வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் பிரபல தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலவும் ஸ்ரீலீக்ஸில் சிக்கியிருக்காரு. இவர் நயன்தாரா நடித்த நீ எங்கே என் நண்பேங்கிற படத்தையும் தெலுங்கில் அனாமிக்கங்கிற படத்தையும் இயக்கியிருக்காரு. சமீபத்தில் சாய்பல நடித்து வெளியான ஃபிடா படத்தையும் இயக்கியிருக்காரு. இயக்குனர் சேகர் ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்க குற்றச்சாட்டை மறுத்திருக்காரு. இருந்தும் ஸ்ரீரெட்டி பல பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு வராங்க. தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதனால் ஸ்ரீரெட்டிக்கு நடிக்கிறதுக்கு இருக்கிற லைசன்ஸையும் தெலுங்கு திரையுலகம் ரத்து செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில தான் தெலுங்கு திரையுலகத்தோட இந்த முடிவை எதிர்த்தும் தனக்கு நியாயம் கிடைக்கணும்னும் இன்னைக்கு அறநிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் நடிகை நடிக்கணும்னா தங்களோட கற்பை தான் விலையாக கொடுக்க வேண்டியிருக்கு. திறமையான பல நடிகைகள் இருந்தும் மும்பையிலிருந்து நடிகைகள் கொண்டு வர்றதுன்னு பல முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சாலும் சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி தான்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. இன்னைக்கு வரைக்கும் ஐபிஎல் பற்றியான பல நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஸ்ரீரெட்டியோட அறநிர்வாண போராட்டம் தான் இந்தியா ஃபுல்லாகவே சென்சேஷனல் நியூஸாக பேசப்பட்டு வருது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.